சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடினார். அப்போது கொரோனா தொற்றால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள். கொரோனா தொற்றால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்தும் கொரோனாவுக்கு பிந்தைய சூழ்நிலைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் அடிப்படையில் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல்லாவுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று காலத்தில் சவுதியில் இருந்த இந்தியர்களை நாடு திரும்ப ஒத்துழைப்பு அளித்ததற்கு பிரதமர் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள G20 நாடுகள் அமைப்பு சார்பில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சவுதி அரேபியா இடையேயான நல்லுறவுகள் குறித்து இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்ததாகவும் இந்த நல்லுறவுகளை மேலும் பல்வேறு துறைகளில் வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சவுதி மன்னர், அவரது குடும்பத்தார் மற்றும் சவுதி மக்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்க பிரதமர் நரேந்திர மோடி அப்போது வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.